morning students. Today we have learned graphical representation. Graphical representation na enna appadina nama graph sambandhapattadu okayva. So adhula nerey method irukku, grouped data, ungrouped data, pa continuous or discontinuous. Continuous appadina தொடர்ச்சி அப்படியே வர்றது, டிஸ்கண்டினியூஸ்னால் இப்போ வர்றது அப்புறம் போகிறது, வராமல் இருக்கு அப்படி இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் அப்படின்னா ஃபுல் கண்டினியூ மண்டே டு சாட்டர்டே கண்டினியூஸாக ஸ்கூலுக்கு வர்றோமா, அது கண்டினியூஸ் ஓகேவா. டிஸ்கண்டினியூஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு அடுத்து நமக்கு சண்டே வரமாட்டோம், நெக்ஸ்ட் எங்கே வர்றோம் மண்டே. ஸோ அப்போ அந்த கேப் இருக்குதுல அதுதான் என்னது டிஸ்கண்டினியூஸ். இப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் டூ டைப்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டாவில் எது எதுலாம் வருது, குரூப்டு டேட்டாவில் என்னென்னலாம். இப்போ லைன் கிராஃப் ஓகேவா, லைன் அப்படின்னா இந்த லைன்லேயே வர்ற மாதிரி உள்ள கிராஃபு லைன் கிராஃப். நெக்ஸ்ட்டு பார் கிராஃப். பார் கிராஃப் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்னால் இந்த ஃபார்மேட்டில் வரும், ஆனால் அதனுடைய கண்டினியூஸாகவே ரெக்டாங்கிள் ஷேஃபில் வரணும்னு சொல்ல முடியாது, இங்கே வரும், நெக்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகலாம், எங்கே வேணாலும் தொடர்றது தான் என்னது பார் கிராஃப். பிக்டோகிராஃப் அப்படின்னா கொடுத்துருக்குற பிக்சர்ஸ், இப்போ திஸ் பிக்சருடைய வேல்யூ 200 அப்படின்னு கொடுத்து, இப்போ அதே இந்த இதில் கொடுத்துருந்தானா திஸ் பிக்சருடைய வேல்யூ 400 நம்மளாம் மென்ஷன் பண்ணுறது தான் என்னது பிக்டோகிராஃப். பை சார்ட் ஆல்ரெடி படுத்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். பை சார்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதனுடைய பை சார்ட் அதனுடைய அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுவோம்னா இதுதான் எனது பை சார்ட். ஸோ அப்போ இது எல்லாமே கண்டினியூஸாக வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பை சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் 60 degrees அண்ட் அனதர் ஆங்கிளும் 60 degrees இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது எல்லாமே என்னது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா. லைன் கிராஃப்னால் இப்போ ஒரு லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணால் 2 centimeters, நெக்ஸ்ட்டு 3 centimeters அதை விட எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அப்போ அதனுடைய கண்டினியூஸ் இருக்குன்னு சொல்லுமா, சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பார் கிராஃப். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஸ்மாலஸ்ட் வரும், நெக்ஸ்ட் அடுத்த ரெக்டாங்கிள் வந்து 5 centimeters பெருசு, அப்படி வர்றதா எனது பார் கிராஃப். பிக்டோகிராஃப்னா நம்ம 6th standard கூட படிச்சிருப்போம். ஒரு பிக்சர்ஸ் கொடுத்து இதனுடைய ரேட்டு 2000 அப்படின்னா அதே மாதிரி பிக்சர்ஸ் 5 இருந்தது அப்படின்னா 5 × 2000 = 10,000 ஓகேவா. ஸோ அதே இது குரூப்டு டேட்டாவில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூஸ், அன்குரூப்டு டேட்டானா எப்போ வேணாலும் வரும் போகலாங்கிற மாதிரி, அதே இது குரூப்டு டேட்டானா கண்டினியூஸாக இருக்கிறது தான் குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டாவில் ஃபஸ்ட்டு 4 types இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகான், ஃப்ரீக்வன்சி கோ, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கோ. ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டோகிராமோ ஃப்ரீக்வன்சி பாலிகான். இப்போ ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கர்வுங்கிறது கர்வுனா என்னது அப்படின்னா இந்த வளைவாக வர்றது, கிராஃப் வரைகிறோம்ல கர்வுனா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும்னு சொல்லல, அதுதான் என்னது கர்வ். இப்போ அதிலே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வுனா அதனுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வுங்கிறது டேலி மார்க்ஸு ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து அந்த கண்டினியூஸாக இதனுடைய ஃபினிஷிங் கண்டினியூஸ்க்கு அப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்னா என்னன்னா ஹிஸ்டோகிராம் இஸ் எ குரூப் ஆஃப் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் கண்டினியூஸாக வரக்கூடியது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஹிஸ்டோகிராம் கண்டெயின்ஸ் ஏ செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும், ஒரு குரூப் அந்த குரூப்பில் உள்ளது கண்டினியூஸ், அதனுடைய கண்டினியூஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அது என்ன இதில் இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள்ஸில் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகான் இது எல்லாத்துக்குமே என்ன இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா திஸ் பிக்சர் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்கேல் நம்ம கிராஃபில் பார்த்துருப்போம் அப்படி தானே, கிராஃபில் 2 lines ட்ரா பண்ணுவோம், ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன். இப்போ ஹரிசாண்டல் லைனுக்கு நேம் என்னென்னு டினோட் பண்ணுவோம் X, X' வெர்டிக்கல் லைனாக Y, Y' சென்டர் பிளேஸை குறிக்கிறது என்னது O. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இது என்னது பாசிட்டிவ், எக்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதே நேரம் ஒய்யுங்கிறது என்னது பாசிட்டிவ் நம்பர்ஸ், எக்ஸ் டேஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ், ஒய் டேஸுங்கிறது என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஒய்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ், எக்ஸ் டேஸுங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ், ஒய் டேஸுங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சென்ட்ரல் பிளேஸில் இது பண்ணுறது தான் என்னது ஓ.
ஓகேவா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். நம்ம கிராஃபில் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ இங்கே ஒரு லைன், அங்கே ஒரு லைன் இருக்கும். இப்போ இந்த லைன் நீ 2 சூஸ் பண்ணுறேன்னா 2 யூனிட்ஸ்னால் அடுத்து 2க்கு அடுத்து அடுத்த லைன் என்னென்னு சொல்லுவோம், 4 6 8. அப்போ இந்த லைன் 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருங்கிறது 10 லைன் இருக்கிறது தானே 1 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டரில் வந்து எத்தனை யூனிட் நம்ம இங்கே மெஷர் பண்ணுறோமோ அதை தான் சிம்பிளிஃபை பண்ணேன். இப்போ 10 யூனிட்ஸ்னால் 10, 20, 30, 40, 50. 5 யூனிட்ஸ் 5, 10, 15, 20, 25. 6 யூனிட்ஸ் 6, 2, 6, 12, 18, 24. ஓகேவா, அதனுடைய கண்டினியூஸாக போகிறது. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் எக்ஸ்ட்ராஸ், ஒய் ஒய்டாஸ், 0 அதாவது என்னது, ஓ. ஓகேவா, இதே இது ரெண்டுமே குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டா ரெண்டுக்குமே இம்பார்ட்டண்ட். இது இதில் டிஸ்கண்டினியூஸ், இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்குவென்சி, டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்குவென்சின்னு ரெண்டு ஃபார்மெட் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்குவென்சி மற்றெல்லாம் பார்ப்போம். இப்போ ஹிஸ்டோகிராமை, இப்போ இதை ஹிஸ்டோகிராம் சொல்கிறோம். இப்போ கிராஃப் சீட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, என்னென்ன மெஷர் பண்ணியிருக்காங்க, ஸ்கேல். ஸ்கேல் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 யூனிட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 10 யூனிட்ஸ் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு 50லேருந்து தான் மார்க் பண்ண போகிறோங்கிறனால அந்த ஃப்ரீக்குவென்சி மொத்தம் இல்லை போட்டுட்டு, இப்போ 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 110 யூனிட்ஸ் தான் கேப்பு. ஓகேவா, அதே இது நெக்ஸ்ட் என்னது, எங்கே 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 யூனிட்ஸா. இப்போ 100, 200, 300, 400, 500, 600. ஸோ நமக்கு உனக்கு கிராஃப் பேப்பரில் கொடுக்கும்போதே நல்லா டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு டார்க் லைனுக்கு இடையில் இருக்கிறது அந்த ஸ்கொயர்ஸ் எத்தனை அப்படின்னா 10. ஸோ டோட்டலாக 100 ஸ்கொயர்ஸ், ஹரிசாண்டலாக 10, வெர்டிகலாக 10, 10, 10ஸாக 100 ஸ்கொயர்ஸ் இதில் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 6.6. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ ஹிஸ்டோகிராம் ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதிலே கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சி, டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சின்னு ரெண்டு இருக்குது ஹிஸ்டோகிராமில். இப்போ கண்டினியூஸாக இருக்கிறது, ட்ரா ஏ ஹிஸ்டோகிராம் ஃபார் தி ஃபாலோயிங் டேபிள் விச் ரெப்ரசன்ட்ஸ் தி ஏஜ் குரூப்ஸ் ஃப்ரம் 100 பீப்புள் இன் ஏ வில்லேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ராய ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். எது, இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏஜஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள், 0 to 10 ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு வில்லேஜில் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது. இப்போ 0 to 10 ஏஜில் இருக்கிறவங்க 11 மெம்பர்ஸ், 10 to 20 ஏஜில் இருக்கவங்க 9, 20 to 30. இப்போ இதில் நீ கேட்கலாம் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ்னால் என்ன. இப்போ நமக்கு இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 0 to 10, இங்கே எந்த நம்பரில் ஃபினிஷ் ஆகிருக்கு, 10. அடுத்து கண்டினியூஸாக 10 to 20 வந்திருக்கா. இப்போ இங்கே எதில் ஃபினிஷ் ஆகுதோ அதனுடைய கண்டினியூஸாக இங்கே வந்தது அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சி. அதாவது 0 to 10 சொல்லிட்டு இங்கே 11 to 20 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 10ல் முடிஞ்சுட்டு 11ல் ஸ்டார்ட் ஆகுதுல, அப்போ அதுதான் என்னது, டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சி. கண்டினியூஸ்னால் இங்கே எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அதே இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது என்னது, கண்டினியூஸ் ஃப்ரீக்வென்சி. ஸோ இது உனக்கு க்வெஸ்சனில் கொடுத்தாச்சு. நீ இந்த சொல்யூஷன் இது எதுவும் எழுதணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக இந்த லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா உனக்கு இங்கே கொடுத்தாச்சு. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜஸ் 0 to 10, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னா உன்னுடைய ஸ்கேல் வச்சு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது எக்ஸு, எக்ஸ் டேஸ், ஓ, ஒய் டேஸ், நெக்ஸ்ட் என்னது, ஒய். ஓகேவா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கா, 3, 6, 8, 10, 20, 25. ஸோ அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்ரெடி எல்லாமே 10 யூனிட்ஸாக கொடுத்துருக்கறனால 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்.
ஓகேவா ஸோ அப்போ இது 0, 0 to 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 நெக்ஸ்ட் நம்ம 2 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கோமா அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14 நமக்கு எது வர தேவையோ அது வர எழுதுவோம் நெக்ஸ்ட் என்னது 16, 18, 20, 22, 24, நெக்ஸ்ட்டு 26 ஓகேவா இப்போ 0 to 10 என்ன கொடுத்துருக்காங்க 11 0 to 10 11 ஸோ 0 to 10 நேராக 11 இங்கே இருக்கும் 10 to 12 இடையில 10, 11, 12 ஸோ இதுக்கு நேராக என்ன பண்ணுறோம் ஸ்கேல் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10 to 29 10 to 20 உள்ளது என்னது 9 இப்போ 9 எங்கே இருக்குது 8 to 10 இடையில் அப்போ இந்த இதுதான் என்னது 9 நெக்ஸ்ட் என்னது 20 to 38 நெக்ஸ்ட்டு 30 to 40 20 20 எங்கே இருக்குது இங்கே இருக்குது நீ ஸ்கேல் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணினா உனக்கு கரெக்டாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு 40 to 50 என்னது 25 24 to 26 ஸோ இதனுடைய கண்டினியூஸ் இது மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ஸோ இங்கே நான் 10 units கொடுத்துருக்கிறதுனால 10, 20, 30, 40, 50 அதே இது ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 units கொடுத்தனா 2, 4, 6, 8 ஓகேவா நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.7 த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் தி நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபீமேல்ஸ் இன் தி ஏஜ் குரூப் 10 to 48 years ஓகேவா படித்தவங்க எத்தனை பேர் ஃபீமேல்ஸில் படித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு 10 to 48 years வர உள்ளதில் எடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து பைச்சாட்டு ஹிஸ்டோகிராம் மூலமாக நமக்கு என்னது இந்த ஹிஸ்டோகிராம் மூலமாக ஈஸியாக இப்போ இதுலேருந்தே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமா அப்போ 1 to 0 to 10 ஏஜில் உள்ளவங்க எத்தனை பேர் 11 members 10 to 20 ஏஜில் இருக்கவங்க 9 members 20 to 30 ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாங்கிறக்காக தான் இந்த ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணுறது ஓகே இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறோம் 10 to 50 நெக்ஸ்ட்டு இங்கே 15 ஃபினிஷ் ஆகிருக்கு இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு 16 ஸோ இதுதான் எனது டிஸ்கண்டினியூஸ் ஓகேவா இப்போ 0 to 10, 10 to 15, 15 to 20 அப்படி ஸ்டார்ட் ஆகாமல் 15 நெக்ஸ்ட் இங்கே 16 ஸ்டார்ட் ஆகுதா இதுதான் எனது டிஸ்கண்டினியூஸ் அப்போ நெக்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே என்ன நம்பர் இருக்குது இங்கே என்ன நம்பர் இருக்குது 16 இங்கே என்ன நம்பருக்கு 15 ஸோ அப்பர் லிமிட் எவ்வளவு 16 லோயர் லிமிட் எவ்வளவு 50 அப்பர் லிமிட்டில் லோயர் லிமிட்டை சப்ராக்ட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம் ஸோ அப்போ 16 to 15 சப்ராக்ட் பண்ணால் 1 to 2 டிவைட் பண்ணால் எனது 0.5 ஸோ இந்த 0.5 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல லோயர் லிமிட் இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது இது லோயர் லிமிட் இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்பர் லிமிட்டில் ஆட் பண்ண போகிறோம் இந்த 0.5 டென்னில் 0.5 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 10 ஓகேவா ஸோ இந்த 10 0.5 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பேரவங்கனா 10 இது 9 இப்போ 10 5 சப்ராக்ட் பண்ணால் 5 9.5 அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சினால் அந்த டேபிள்ஸை எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் அந்த டேபிள்ஸை வச்சு டைரெக்டாக ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணலாம் டிஸ்கண்டினியூஸ்ன்னு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க டேபிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி வேறு டேபிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்னது ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த டேபிள்ஸை நம்ம அடுத்து என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அந்த டேபிள் என்ன இருக்குது 10 to 15 16 to 21 22 to 27
நெக்ஸ்ட் 28 to 33, 34 to 39, நெக்ஸ்ட் 40 to 45. ஸோ இதனுடைய வேல்யூவெல்லாம் கொடுத்தா 350, 920, 480, 230, 200. இப்போ இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள்ஸே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு 16 - 15 / 2 = 1/2, 0.5. ஸோ இந்த 0.5 வச்சு தான் நம்ம நியூ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 10 0.5 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், 9.5. இப்போ 9 நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 15. 15 0.5 ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 15.5. நெக்ஸ்ட் 16 0.5 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 15.5. ஸோ இதே இதுதான் இங்கே வரும். நெக்ஸ்ட் 21.5. நெக்ஸ்ட் 21.5 to 27.5. 27.5 to 33.5. நெக்ஸ்ட் 33.5 to 39.5. 39.5 to 45.5. ஓகேவா? இப்போ அதனுடைய கண்டினியூஸ் வந்துச்சு. அப்போ 350, 920, 850, 480, 230, 200. இப்போ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்டோகிராம். இது என்னது, எக்ஸு, எக்ஸ் டேஸ் 0, ஒய் டேஸ் ஒய். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது நமக்கு, 9.5. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் 9.5, 10.5, நெக்ஸ்ட் என்னது 11, 10, 11, 12, 13, 14, 15. 5 யூனிட்ஸ் இருக்கிறதுனால 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு இவ்வளோ ஹையஸ்ட் லிமிட் வர்றதுனால 100 யூனிட்ஸ். ஓகேவா? 100 யூனிட்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கா, 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா. இப்போ நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுறதே 9.5ங்கிறதுனால நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ் வரைஞ்சிக்கலாம். அப்போ இங்கே இதில் 9.5 to 15.5, 15.5 அதுக்கடுத்து என்னது 21.5, 27.5, நெக்ஸ்ட் 33.5, 39.5, நெக்ஸ்ட் 45.5. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கா, 9.5 15.5, 350. அப்போ 300-க்கும் 400-க்கும் இடையில் நெக்ஸ்ட் என்ன வரும், 920. நெக்ஸ்ட் 850, 800-க்கும். ஸோ இப்போ ட்ராப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு இதே ஃபார்மெட்டு தான் என்னது, 6.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உனக்கு அங்கே எல்லாமே ஹிஸ்டோகிராமு எல்லாமே கொடுத்துட்டு அதுலேருந்து க்வெஸ்டின் மேக் பண்ணிக்கிறா. இப்போ வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட், இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஹிஸ்டோகிராமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 8th standard. ஸோ அப்போ என்ன கொடுக்குறா, ரெப்ரசன்ட்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் வெயிட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 8th standardோடைய வெயிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட், விச் குரூப் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எந்த குரூப்பில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 9 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ எந்த குரூப், 30 to 35 kg. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு மெனி ஆஃப் தம் ஆர் அண்டர் வெயிட், அண்டர் வெயிட் அப்படிங்கிறது என்னது,
ஃபைவுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அண்டர் வெயிட்டு. அப்போ ஃபைவுக்கு கீழே இருக்கிறதுலாம் என்ன, ஃபைவு ஃபைவுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அண்டர் வெயிட்டு. அப்போ ஃபைவும் இங்கே அண்டர் வெயிட்டுங்கிறப்ப என்னது கம்மியாக இருக்குது. அப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன், ஓகே. அப்போ செவன் ஸ்டூடெண்ட்ஸு என்னது அண்டர் வெயிட்டில் இருக்கிறது. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்யூஸ், அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்னது ரொம்பவும் அதிகமாக வெயிட்டில் இருக்கிறது வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி வெயிட் குரூப் ஆஃப் 30 to 40 kg, 30 to 40 kg இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர், நமக்கு 30 to 35, 35 to 40. அப்போ 30 to 35 நயன், 35 to 47, அப்போ 9 + 7 எவ்வளவு, 16 ஸ்டூடெண்ட்ஸு 30 to 40 kg குரூப்பில் இருக்கிறது. ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.9, த ஃபாலோயிங் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் இன் தி லைப்ரரி பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் ஸ்கூல். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஹிஸ்டோகிராம். இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகான்னா நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் என்னது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் என்னது ஃப்ரீக்வன்சி பாலிகான். இப்போ நமக்கு என்ன கொடுக்குறா, 10 to 20, 10 to 25, 20 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 25, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 20 to 30, 40. இப்போ எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 10 to 20, ஸோ இதனுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கும் தெரியுமா, இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம என்னது பாயிண்ட் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வாக ட்ரா பண்ண போகிறோம், ஓகேவா. அதே இது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.10, ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஃபார் தி டேட்டா யூஸிங் ஹிஸ்டோகிராம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகான் வித்தவுட் யூஸிங் ஹிஸ்டோகிராம் அப்படின்னா, யூஸிங் ஹிஸ்டோகிராம்னா இது, வித்தவுட் யூஸிங் ஹிஸ்டோகிராம்னா இந்த ரெக்டாங்குலர் பார்ஸ் இல்லாமல் டைரெக்டாக வரைகிறது, ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 6.10 6.11 நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீ இன்றைக்கி எழுத வேண்டியது ஹிஸ்டோகிராம்னா என்ன, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோகிராம்னா என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6, 6.7, 6.8, 6.9. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.